அதன் மூலமாக நம்முடைய அமைப்பில் இருக்கிற
அப்படிங்கிறது நம்ம செயலப்படுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கவே ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால் தெருவுடைய பிரச்சாரம் வந்து இருக்கிறதுலேயே வந்து கொஞ்சம் குறைவான செலவில் நம்ம நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. தெருவுடைய பிரச்சாரம் அதிகமாக நடத்திதான் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் வாழ்ந்தது, இது காணாமல் போயிடுச்சு, அதுதான் விஷயம். ஆனால் தெருவுடைய பிரச்சாரத்துக்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு. இந்த வடசென்னை பகுதியில் இதே 15 பேர் உட்கார்ந்து ஒரு தெருவுடைய பிரச்சாரம் போட்டோம்னா அதை குறைஞ்சபட்சம் ஒரு 2000 பேர் கேட்பாங்க. அவங்க வியாபார நோக்கத்தில் இருக்கிறவங்க போகிற வர மக்கள் எல்லாருமே கேட்பாங்க. அந்த 2000 பேரில் நம்ம 2% கம்மி பண்ணாலும் ஒரு 20 பேர் நினச்சிடுவாங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலை தான் அதை எந்த மாதிரி கட்டாயம் நாம் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த செயலர் கொடுத்து நம்ம பப்ளிக் மீட்டிங்கில் கருத்து பரிமாற்றங்கள். வேலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நிகழ்ச்சி நடந்தாங்கன்னாக்கா முதல் முதல் நடந்தது குறைவான மக்கள் தான் நாங்கள். இன்னைக்கு அது தாயகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பலமான ஒரு மாவட்டமாக வந்து வேலூர் இருக்கு. எங்களுக்கு போட்டி போட்டுருக்கிறதே வேலூர் மாவட்டம் தான். அவர் தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரு மண்டபத்தில் நிகழ்ச்சி நடந்து போகிறதோ அந்தந்த பொறுப்பாளர்களை அழைத்து உட்கார் வைத்து பேசி அவங்க பிரச்சனைகள் என்ன, குறைகள் என்ன, நிறைகள் என்ன, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் பிரச்சனைகள் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து பேசும்போது கூட எல்லாருமே வரணும் அப்படின்றத சொல்லுவேன். இது ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்து சமுதாயத்தில் வேலை செய்ய நாம கூட இருக்கோம். ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா சர்ச்சில் எல்லாருமே கண்டிப்பாக சர்ச்சுக்கு போவாங்க. நம்ம அம்மாக்கள்லாம் கறி கழிச்சுதான் முதல்ல பிடிப்பாங்க, அது நல்லா தெரியாம வாங்கணும்னு. ஆனால் இந்து சமுதாய பணிகள் செய்யறது அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நான் சொல்லுவேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களும் 100 இளைஞர்கள் இருந்தால் நான் இந்த நாட்டை சரி செய்ய வேண்டியது சரி செய்ய முடியும் என்று மேலாண் சொன்னாரோ அதற்கேற்ப இன்னைக்கு நாம் ஒரு 50 பேர் கூடி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாட்டை பாதுகாப்பு சரி செய்யலாம். அப்போ தமிழ்நாடு சரி பண்ண முடியாதுன்னு சரி பண்ண முடியும். இதை நான் சொல்லலை, இன்னைக்கு காவல்துறை இந்து திராவிட மக்கள் கட்சியை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சிருக்கு அப்படின்றது யாருக்காவது தெரியுமா? நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் இந்து முன்னணி பாரதிய ஜனதாவை அழுத்து பதிவு செய்யப்பட்ட கட்சியாளர் அரசியல் கட்சி. இன்னைக்கு இந்து திராவிட மக்கள் கட்சினா அரசியல் கட்சியாக பதிவு செய்திருக்கே தவிர பாரதிய ஜனதாவுக்கு அழுத்தப்படியாக இந்து மக்கள் கட்சி கூட கிடையாது, ஒரு அமைப்பு அவ்வளோதான். இந்து முன்னணி பாரதிய ஜனதா தவிர இந்து திராவிட மக்கள் கட்சி தான் தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்போட சரியான முறையில் வந்து அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, டிஜிபி ஆபீஸ்ல இது சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி நமக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் வந்து சிவசேனால பயணிச்சார், அவருடைய உடல் பொருள் ஆகிய எல்லாத்தையும் அது செலவு செய்தார். ஆனாலும் அது இருக்கக்கூடிய கட்டமைப்பில் இருந்த அனைத்து பொறுப்பாளர்களும் அப்படியே இந்து திராவிட மக்கள் கட்சியா மாறிடும். அதனால சிவசேனா கூண்டு தாடி நம்ம பயணப்பட்டு வந்துட்டு அந்த நிலைப்பாடுகளை நாம சொல்றோம். இதை நமக்கு பின்னாடி வரக்கூடிய பொறுப்பாளர்கள் இதெல்லாம் உணர்ந்து நம்முடைய கட்சியை நல்லா கட்டமைப்போட வலுப்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நாட்டுக்கு பெரிய பிரச்சனைகளா ஓடிக்கிறது. ஒரு நேரத்தில் ராமருக்கு செருப்பு மேல போட்டாங்க, விநாயகர் சிலையை காலை போட்டு விரிச்சாங்க, அந்த காலகட்டம் தான் இன்னைக்கு நடத்த அதையெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அந்த காலகட்டத்தில் இருந்தவங்க கூட வந்து திராவிடர் கழகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான், பெரியார் கட்சி தான் வந்து இருந்தது. அவன் சாமி இல்லைன்னு சொல்றான், சாமி இல்லைன்னு சொல்றவன் கூட நம்பிடலாம், சாமி இருக்குன்னு சொல்ற நம்பே நம்பலாம். ஆனா சாமி இருக்கு இல்லைன்னு சொல்லி ரெண்டு பக்கமா கதை வச்சு கொடுத்தான் பாத்தீங்களா, இனி நாட்டில் அவனால் தான் பிரச்சனை. அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரும் நீங்க எடுக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர் ராசாவை இருக்கிறோம், நம்ம திருமாவளவனே எடுக்கலாம். ஏன் அப்படின்னு சொன்னா சனாதனத்தை வேதாரிப்பேன், சனாதனம் இந்துக்கள், இந்துக்கள் சாமி கூப்பிடுறவங்க நம்பி வச்சுக்கிறவங்க சனாதனம் சொல்றாங்க. இவங்க சொல்லிதான் சனாதனம் என்ன நமக்கு தெரிஞ்சு நாம சாமி கூப்பிடுவோம், இந்துக்கள் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும்னு சொல்லுவோம் அவ்வளவுதான். ஆனால் நம்ம எப்படி அவங்க எப்படி எல்லாம் நம்மளை வந்து பன்முகப்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாம வந்து ஒரு இஸ்லாமிய மதத்திற்கும் ஒரு கிறிஸ்தவ மதத்திற்கும் எதிரானவர்கள். இந்துக்கள் இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்துக்கள் தான் இந்துக்கள் அப்படின்னு நம்ம பிரிக்கணும். திருமாவளவனும் ஆராசம் ஏன்னா எந்த கட்சியில இந்துக்கள் இருக்காங்க, ஆனால் இந்து தீவிரமா வேலை செய்யக்கூடிய நம்மளை எல்லாம் வந்து தனியாக பிரிக்கிறோம். இந்துக்கள் கிட்ட நம்ம பிரிக்கணும்னு பார்க்கலாம். இது ஏன் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒரு வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கிட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு என்ஜிஓ, ஒரு கிரிப்டோ கிறிஸ்டின் அப்படி இருக்கும்போது இந்த மேல இருக்கவங்க கூட ஒரு கிரிப்டோ கிறிஸ்டின் தான். ஆனால் அவ
அப்படி ஒரு சூழ்நிலைக்கு வரும்பொழுது அவங்க வந்து இந்துன்னு சொல்லிருக்காங்க. ஏன் அப்படி ஒரு கிறிஸ்டினா இருக்கக்கூடிய அவர்கள் இந்து போர்வையில தான் வந்து அவங்க சலுகைகள் பெற முடியும். இன்னைக்கு வடசென்னையில இந்த மண்டபத்துல ஒரு திருடு போயிடுச்சுனாக்க எல்லாருமே திருடு கேஸ் தான் போடணும். வாயிலாக தான் போடணும், இந்துக்காக தான் போடணும், முஸ்லீம்காக தான் போடணும். அதே மாதிரி இந்த மண்டபத்துல ஒரு இந்து ரெண்டாவது திருமணம் செஞ்சா இந்துவை திருமணம் செய்யக்கூடிய ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஒரு இந்துவை கைது பண்ணக்கூடிய காவல்துறை ஒரு முஸ்லீம் ஏழு திருமணம் செய்தாங்க இதே மண்டபத்துல கைது செய்யறதில்லை. இந்த சட்டங்கள் மாறணும் அப்படின்னா பொது சிவில் சட்டம் கொண்டு வரணும், பொது சிவில் சட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி மோடி சொன்னதால இன்னைக்கு எல்லாரும் ஓட்டு போட்டுருக்காங்க. அதனால பொது சிவில் சட்டம் கொண்டு வர்றது எந்த மதத்திற்குமே ஒரு பாதகமான விஷயம் இல்லை. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மக்களிடையே இந்துத்துவத்தை நம்ம எப்படி சேர்க்கணும் அப்படின்னா அதை சேர விடாமல் தடுக்கிறதும் இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட ரெண்டு கட்சியும் தான். இன்னைக்கு மசூதியில அவருடைய கொள்கையை சொல்றதுக்கு அவருடைய வக்காரி தலைவருக்காக ஒரு ஆட்சி இருப்பாங்க உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஐந்து முறை கொள்கையின் மூலமா நீ எப்படி இருக்கணும், நீ வியாபாரியா இரு, நீ ஒரு கூலிக்காரனா இருக்காத, எங்கடா ஒரு இடத்துல ஒரு பாய டொப்பிய லைட் வச்சு பானு தூக்கி பார்த்துட்டீங்களா இருக்காது, இல்ல டொப்பிய லைட் வச்சு வெள்ளு செய்த பாத்தீங்கன்னா இருக்காது. நம்ம அங்க தான் எல்லா வேலையும் செய்வான், கஷ்டப்பட பழைய அவனை பொறுத்தவரைக்கும் டொப்பியை போட்டு ஹெல்மெட் கூட போடாம தான் போவான். அது போல அவனுக்கு அவன்கிட்ட இருக்க அந்த ஒற்றுமையை வியாபார ஸ்தலத்தை அவன் வந்து அந்த மசூதியில காட்டுறான், சொல்லி கொடுக்குறான். நீ வெளிகொண்டே வைக்கிறவனா இருந்தா கூட சரி, நீ வைக்கிற இடத்துல இரு, எடுக்கிற இடத்துல இருக்காத, வெடிச்சு சாகிற இடத்துல இந்துக்களா இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லி கொடுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில பர்மா பஜார் எடுத்துக்கோங்க, புதுப்பேட்டை எடுத்துக்கோங்க, ரேடியா மார்க்கெட் எடுத்துக்கோங்க, எல்லா இடத்துலயும் முஸ்லீம் தான். நம்ம மாட்டம் பொருத்தப்படாதே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நாம எங்க கூடுறோம், கோயில நாம கூடுறோம். கோயில கூடுதல் நடக்கும் பொழுது அங்க என்ன பண்றோம், ஒண்ணு சாமியை பத்தி சொல்றோம் அதையும் சொல்றது இல்லை, இல்ல இந்து சமுதாயத்தை பத்தி சொல்றோம், இல்ல இந்து வகுப்பாச்சு சமய வகுப்பு நடத்தணும் அதுவும் நடத்தும். இதெல்லாம் யார் நடத்தணும், கோயில் யார் கண்ட்ரோல் இருக்கு, அரசாங்கத்துக்கு கண்ட்ரோல் இருக்கு. அப்ப அரசாங்கம் நடத்தணும், அரசாங்கம் ஏன் நடத்த மாட்டது, இந்துக்கள் ஒன்னாயிட்டாங்கன்னாக்கா நமக்கு அங்க வேலை இல்லை, அதனால அந்த சமய வகுப்பு நடத்த கூடாது அப்படின்னு சொல்லி நடத்ததில்லை. ஏடிஎம்கேல இருந்து நம்ம ஜெயலலிதா இருக்கும் போது சமய வகுப்பு நடத்தப்படும் அப்படின்னு சொன்னாங்க, நடத்தினாங்க. ஆனால் அதன் பேர் தான் நம்ம வந்து அங்கே ஓட்டு படம் தோக்கடிச்சிட்டாங்க, வந்து அந்த பேர் டிராப் ஆயிடுச்சு. அப்போ இந்து சமுதாயத்தை வளர்க்கிறது கோவில்களை நாம் எப்படி நாம் கூட போக முடியும் அப்படின்னாக்கா கோவில்களை இனிமேல் நிகழ்ச்சிகள் நடந்ததுக்கான ஏற்பாடுகள் செய்ய நாம் நடத்துவோம் அப்படிங்கிறத முன்னெடுப்போம். இன்னொரு விஷயம், நம்முடைய கட்சி பத்தி நம்ம சொல்லிடுவோம். இந்து திராவிட மக்கள் கட்சி வந்து சாதாரணமா வந்து ஒரு அமைப்பு கிடையாது. தேர்தல் கமிஷன்ல, அதாவது டெல்லியில மாநில தேர்தல் கூட கிடையாது, தேசிய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட நம்முடைய கட்சி, இந்த அங்கீகாரம் பெற்ற கட்சி வரக்கூடிய 2024 நடக்க போற மாநிலங்களவை தேர்தலில் அனைத்து கட்சி கூட்டங்கள் எங்கெல்லாம் நடத்துவாங்க, முனிசிபாலிட்டி நடத்துவாங்க, மாநகராட்சி நடத்துவாங்க, அந்த மாதிரி அனைத்து அலுவலகங்கள் நடத்தி கொடுக்கும் பொழுது நம்மளையும் அழைப்பு வரும், இந்து திராவிட மக்கள் கட்சியில் அழைப்பு வரும். அப்போ நாம தான் போய் அதை வந்து முகராக நம்ம உட்கார்ந்து நம்முடைய கருத்துக்களை சொல்லணும். இந்த நிலை வரும்பொழுது இந்த நிலை வந்துச்சு ஆளுமை, ஆனா இந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த கட்சி வரக்கூடிய எம்பி அரசியல்ல ஒரு கூட்டணி, ஒரு முக்கியமான கட்சியோட ஒரு கூட்டணியா வந்து எப்படி நம்ம வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி தலைவர் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா இந்த தடவை 40 தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியாச்சும் கேட்டு வாங்கணும் அப்படிங்கறத வந்து டெல்லி லெவல்ல தலைவர் முடிவு பண்ணியிருக்காங்க. நம்முடைய 2024 அப்புறம் அரசியல் கட்சி மேலும் பலம் பெற்று ஒரு அதிகார பலத்துல ஒரு எம்பி ஆட்டி நம்ம ஒரு தலை ஆகிட்டோம்னாக்க அடுத்த ஒரு 6 தொகுதி நம்ம கையில் இருக்கக்கூடிய லெவல் வந்துடும், 6 தொகுதி நம்ம கண்ட்ரோல் எத்தனை மாதிரி ஆகிடும். அதுக்கு எத்தனை முனிசிபாலிட்டி இருக்கு, எத்தனை நகராட்சிகள் இருக்கு, எத்தனை ஊராட்சிகள் இருக்குங்கிறது நம்ம நம்மளுடைய பொறுப்பாளர் தான் வந்து கவனிக்க சூழ்நிலை. அதை நோக்கி தான் இன்னைக்கு வந்து